வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறது தான் செய்து காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லெமன் சாதம் செய்கிற ஒரு மெத்தட் தான் இது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு சாதம் நல்லா இப்படி உதிரியாக வந்து வடித்து வந்து எடுத்துக்கோங்க சாதத்தை நல்லா வடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஆற வச்சிங்கன்னா போதும் இப்படி உதிரியாக வந்துடும் இது போல் அடுத்து மாங்காவோடய அளவு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒன்றரை கப்பு தான் நான் அரிசி போட்டு வேக வச்சேன் அப்போ இதே கப்பில் முக்கால் கப்பு நீங்கள் மாங்காய் எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக நீங்கள் மாங்காய் துருவல் எடுக்கும் போது புளிப்புத்தன்மை அதிகமாகிடும் உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் பரவாயில்லைன்னா ஒரு கப்பு எடுத்துக்குவாங்க ஆனால் ஒன்றரை கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு தான் மாங்காய் துருவல் மாங்காய் வந்து வாங்கி நல்லா கழுவிட்டு தோலை சீவிடுங்க தோலை சீவிட்டு பற்ற போட்டு இது போல் துருவி எடுத்துக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா ஒரு பெரிய வானலாக எடுத்துக்கோங்க நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க எண்ணெய் அதிகம் வேண்டாம் ஏன்னா நம்ம சாதத்தில் வர எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் எண்ணெய் அதிகமாக வேண்டாம் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை வேர்க்கடலை இது வந்து காஞ்ச வேர்க்கடலை தான் இது வேணால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு மூணு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பில மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்க்கணும் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் இதை வதக்கினீங்கன்னா போதும் ஒரே நிமிஷம் தான் இப்படி இந்த சாதத்துக்கு தேவைனாலும் உப்பு சேர்த்துக்கிறோம் எப்போவுமே ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எந்த நேரத்தில் எந்த ஐட்டம் சேர்க்குறேன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாதத்தை சேர்க்கணும் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க இதுக்கு வந்து மிளகாய் தூள்லாம் தேவையில்லை இந்த பச்சை மிளகாய் காய்ஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா அதனுடைய காரமே போதும் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா அந்த மாங்காயோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அவ்வளோவா கிடைக்காது அதனால தான் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த லெமன் சாதம் புளி சாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காய சாதம் இதெல்லாம் செய்த உடனே சாப்பிடக்கூடாது ஒரு அரை மணி நேரம் நல்லா அதை அப்படியே மூடி வச்சிடணும் அப்போ தான் அதை ஊறி அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ரைஸில் வந்து இறங்கும் இந்த உப்பு காரம் நம்ம என்ன சாதம் பண்ணோமோ அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்லா இறங்கும் அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுடுங்க அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டேஸ்ட்டு அல்லும் பாருங்கள் நல்ல சுவையான மாங்காய் சாதம் நம்ம சீக்கிரமாகவே வந்து செய்தாச்சு இந்த மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாங்காய் வேணால் பயன்படுத்திக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காயோடய சீசன் தான் இப்போ இருக்குது அதனால் மாங்காய் வச்சு என்னென்ன செய்யலாமோ அந்த ரெசிப்பிலாம் நீங்கள் செய்து பார்த்துருங்க வீட்டில் இப்போவே அதே போல் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்திடலாம் இதுக்கு தொட்டுக்கன்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் இல்லை ஒரு பொரியல் ஊர்கா இருந்தாலே போதும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்